ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிட்ஸ் ஆஃப் யூஸ். உங்கள் நிமிடம் பயனுள்ளதாக இருக்கட்டுங்க. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்றது நீங்கள் டைட்டில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. எஸ், அம்மை தழும்புகளை போக்குறது எப்படி, அதிலேருந்து நம்ம பாதுகாக்கிறது எப்படின்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை பார்க்குறவங்களும் ஏற்கனவே நம்ம சேனலை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற யூஸ்ஃபுல் வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோ வந்து ஒரு ஹெல்த் டிப்ஸ் தான். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது உங்களுக்கு பயனளிக்காட்டியும் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் யாருக்காச்சும் இந்த பிரச்சனை எடுத்து சொன்னால் அவங்களுக்கு இது பயன்படும். கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ அம்மை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மையில் வந்து இரண்டு வகை இருக்குங்க. ஒன்று வந்து சின்ன அம்மை, இன்னொன்று வந்து பெரிய அம்மைங்க. இப்போ சின்ன அம்மை வந்தால் அப்படின்னு சொன்னால் அதனுடைய தாக்கம், அதாவது தழும்புகளாக மாறுறது மாறாதுங்க, அதோடைய பாதிப்பு குறைவு தான். ஆனால் பெரிய அம்மை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதனுடைய பாதிப்பு ஜாஸ்தியாக இருக்கும். அது சில பேர் பார்த்திங்கன்னு சொன்னால் சொல்லிடுற அந்த பழக்கம், அரிச்சா சொல்லிடுற பழக்கம் இருக்காது. சில பேர்த்துக்கு நம்மளில் சில பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரிப்பு தன்மை இருந்தால் நம்ம சொல்லிய ஆரம்பிச்சோம், அந்த சொரியும் போது அது வந்து அந்த கொப்பளம் வந்து உடஞ்சி அது வந்து குழியாகி தழும்பாக மாறிடும். உடல் முழுக்க இது வந்து அம்மை எங்கெங்கே இருக்கோ அது பூரா ஆகும். ஆனால் உடல் முழுக்க ஆகும்போது அது வெளியே தெரியாதுங்க. உதாரணத்துக்கு நம்ம வந்து நம்ம நெஞ்சிலையோ முதுகுலையோ இருக்கும்போது நம்ம வந்து ஆடை அணிந்து அதை வந்து நம்ம மறைச்சிடும், அது வெளியில் பெரிய விஷயமாக தெரியாது. ஆனால் முகத்தில் இருக்க தழும்புகள் வந்து நமக்கு கொஞ்சம் தாழ்வு மனப்பாடமே ஏற்படுத்துங்க, கொஞ்சம் குழி குழியாக இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கு ட்ரீட்மெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேசர் ட்ரீட்மெண்ட் இருக்குங்க அலோபதியில். ஆனால் அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் இது கண்டிப்பாக போயிடுது. ஆனால் பட் அது ரொம்ப காஸ்ட்லிங்க, ரொம்ப காஸ்ட்லி. ரெண்டு மூணு கோர்ஸாக எடுக்கணும், அது வந்து நமக்கு வந்து பொருளாதார சிக்கலை ஏற்படுத்தும். பட் இதை வந்து நம்ம இயற்கையான முறையில் நம்ம வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கண்டிப்பாக நம்ம இதை சரி பண்ணலாம். ஒரு 21 நாளைக்கு பயன்படுத்தினா மட்டும் போதுங்க, நிச்சயமாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது வந்து ப்ரூவன் ரிசல்ட்டு தான். இப்போ என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொன்னால், ஒரு 3 பொருட்கள் தாங்க நமக்கு தேவை. கசகசா தேவை, வேப்பிலை தேவை, கஸ்தூரி மஞ்சள் தூள் தேவைங்க. ஸோ இதை எப்படி நம்ம வந்து தயார் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். கசகசா 1 டீஸ்பூனை எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், முதல் நாள் வந்து அதை கொஞ்சம் தண்ணியில் நம்ம ஊற வச்சுருந்தோங்க. ஸோ நீங்கள் வேப்பிலை கையில் வச்சுருப்பீங்க, கஸ்தூரி மஞ்சள் 1 டீஸ்பூன் நீங்கள் கையில் வச்சுருப்பீங்க. ஸோ மறுநாள் காலையில் அந்த ஊறின அந்த கசகசாவை அதை ஃபில்டர் பண்ணி ஒரு மிக்ஸி எடுத்து அதில் போட்டுட்டு அதோட 1 கைப்பிடி வேப்பிலையும் நம்ம போட்டுடணும். அதோட கஸ்தூரி மஞ்சள் தூள் வந்து 1 டீஸ்பூன் நம்ம போட்டுட்டு நல்லா மிக்சியில் வந்து நல்லா கிரைண்ட் பண்ணணுங்க. நல்லா மிக்சர் ஆகிறவங்க நல்லா கிரைண்ட் பண்ணி ஒரு நல்லா என்ன சொல்கிறது, ஒரு உங்களுக்கு அது ஒரு பேஸ்ட் மாதிரி வந்துடும். எப்படி நம்ம ஃபேஸ் வாஷ் ஃபேஷியல் அதுக்கெலாம் நம்ம மூஞ்சியில் மாஸ்க் மாதிரி போடுறாங்களே அதே மாதிரி அந்த அளவுக்கு உண்டான ஒரு பேஸ்ட் எடுத்துகிட்டு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால், காலையில் நீங்கள் எழுந்த உடனே காஃபி பிடி அப்படிலாம் சாப்பிட்டு முடித்த பிறகு குளிக்கிறதுக்கு முன்னாடி, இது குளிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் போடலாம். குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவருங்க நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக முகத்தில் கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறப்ப நீங்கள் முகத்தை கழுவினாலும் சரி, அப்படி இல்லை நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ நேரம் அதை வைக்க முடியுமோ அவ்வளோ நேரம் வச்சுட்டு, மேக்ஸிமம் 1 ஹவர், அதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோ நேரம் உங்களுக்கு வாய்ப்பு இருக்க வச்சுட்டு நீங்கள் முகத்தை நல்லா கழுவிட்டீங்கன்னு சொன்னால், 1 நாளில் இந்த பிரச்சனையில நம்ம தீர்வு பெற்றலாம். நமக்கு கொஞ்சம் அந்த தாழ்வு மனப்பான்மையும் போகும், பிரச்சனை தீர்ந்துடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன், இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மினிட்ஸ் ஆஃப் யூஸ்.